நம் பாரத நாட்டின் பெரும் பகுதியையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் கட்டி ஆண்டவர்கள் சோழர்கள். தற்போதும் கூட உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கும் அளவிற்கு எண்ணிலடங்கா பெரும் சாதனைகளை செய்த சோழர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் சோழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உறையூர், பழையாறை, தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் என பல்வேறு பகுதிகளை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழர்கள் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரத்திற்கு இடம்பெயர்ந்தனர். பாண்டியர்களின் ஆட்சியின் போதும் முஸ்லிம்களின் ஆளுகையின் போதும் பிச்சாவரம் பகுதியிலேயே சிற்றரசர்களாக இருந்தனர். அதன்பின் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஜமீன்தாரர்களாக இருந்தனர். தனது ஆட்சி அதிகாரங்கள் உரிமைகளையெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் கோயில் கட்டுவதையும் தான தர்மங்கள் செய்வதையும் கைவிடவே இல்லை. சோழர்களான இந்த பிச்சாவரம் ஜமீன்தாரர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போதும் மிக பிரபலமாக இருந்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலை இவர்கள்தான் நிர்வகித்து வந்தனர். அதன் பின்னர் தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்களிடம் கோயில் பொறுப்பு சென்றது. சோழ மன்னனின் அதிகாரங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டன. சுதந்திரத்திற்கு பின் பெரும்பாலான சொத்துக்கள் அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்டன. மீதமிருந்த சொத்துக்களும் சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டன. தற்போது கும்பகோணம் அருகேயுள்ள ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பமாக சோழ மன்னர் குடும்பம் வாழ்ந்து வருகிறது. 1978 சோழ மன்னராக முடிசூட்டப்பட்ட மகாராஜராஜ ஸ்ரீ சிதம்பரநாத சூரப்ப சோழனாருக்கு 2 ஆண் பிள்ளைகள் 1 பெண் பிள்ளை என 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மகாராணியின் பெயர் ஜலஜகந்தி ஆயாள் என்கிற சாந்தி தேவி ஆயாள். இளவரசர்களின் பெயர்கள் மகாராஜராஜ ஸ்ரீ சக்கரவர்த்தி சூரப்ப சோழனார் மற்றும் மகாராஜா ஸ்ரீ மன்னர் மன்னன் சூரப்ப சோழனார் என்பதாகும். இப்படத்தில் இருக்கும் இருவரும் தான் சோழ இளவரசர்கள். இளவரசியின் பெயர் மகாராஜா ஸ்ரீ ஐஸ்வர்யா சூரப்ப சோழனார். மகாராணி மற்றும் இளவரசருக்கு நடுவில் இருப்பவர்தான் இளவரசியார். சோழ இளவரசர்கள் மற்றும் இளவரசியின் சிறுவயது புகைப்படங்கள். சோழ மன்னர் மகாராஜராஜ ஸ்ரீ சிதம்பரநாத சூரப்ப சோழனார் கடந்த 2013 சிவனடி சேர்ந்து விட்டார். இதையடுத்து இளவரசர் மகாராஜராஜ ஸ்ரீ மன்னர் மன்னன் அவர்கள் சோழ மன்னராக முடிசூடிக்கொள்ள இருக்கிறார். சோழ இளவரசருடனான எனது உரையாடல் தொடங்குகிறது. சோழ இளவரசருக்கு வணக்கம். சோழ வம்சத்தில் 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அவங்க இருந்ததுக்கான தடயங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சில வரலாற்று ஆய்வாளர்கள். சோழ மன்னர்கள் அழிந்து விட்டதாக சொல்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறு. 3ஆம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆட்சி புரிஞ்சார். அவரோட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து சிதம்பரம் இடம்பெயர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டிலும் வந்து வீரவர்ம சோழன் என்கிற மன்னர் வந்து சிதம்பரம் அருகில் உள்ள பித்தர்புரம் என்கின்ற பிச்சாவரத்தில் ஆட்சி புரிந்துள்ளார். மதுரையில் வந்து சுல்தான்கள் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்ட சமயத்தில் வந்து அவர்கள் மீது விஜயநகர பேரரசு வந்து போர் தொடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து விஜயநகர பேரரசுக்கு எங்கள் முன்னோர்களான சோழர்கள் வந்து படை உதவி செய்து அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்க கூட சேர்ந்து சுல்தான்களை ஜெயிச்சு வெற்றி பெற்று அவங்களோட கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு 15, 16, 17ஆம் நூற்றாண்டில் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சிதம்பரம் அருகில் உள்ள தீவுக்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சிற்றரசர்களாக வாழ்ந்து வந்தனர். பிச்சாவரமும் தீவுக்கோட்டையும் அருகில் அருகில் உள்ள பகுதிகள் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. எங்கள் முன்னோரான தீவுக்கோட்டை சோழருக்கும் தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கருக்கும் இடையே நடந்த போருக்கு உண்டான சான்றுகள் உள்ளன. சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயிலில் வந்து பஞ்சாட்சிரப்படியில் சோழர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடிசூட்டுவது சோழர்களுக்கு மட்டுமே உள்ள பாரம்பரியம். என்னுடைய முப்பாட்டனார் சாமிதுரை சூரப்ப சோழர் அவர்களுக்கு அங்கே பட்டாபிஷேகம் நடந்தது. என்னுடைய தாத்தா ஆண்டிப்பு சூரப்ப சோழர் அபிஷேகம் முடிசூட்டு விழா நடந்தது. என்னுடைய தந்தையார் சிதம்பரநாத சூரப்ப சோழர் அவர்களுக்கு 1978 பட்டாபிஷேகம் செய்து முடிசூட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த பஞ்சாட்சிரப்படியில் சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சாட்சிரப்படியில் நடந்தது இல்லை? சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த பஞ்சாட்சிரப்படியில் சோழ அரசராக பட்டாபிஷேகம் செய்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து முடிசூட்டுவது
சோழர்களுக்கு உள்ள மரபு. சோழர்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்க. சோழர்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்க. சோழர்களுக்கு மட்டுமே உள்ள உரிமை அது. உரிமை உரிமை. மற்ற பாண்டியர்களோ பல்லவர்களோ யாருமே அங்க வந்து உரிமை கோர முடியாது. அங்க வந்து முடிசூட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க தெளிவாழ் அந்தனர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சோழர்களுக்கு மட்டுமே முடிசூடுவதுதான் அவங்களோட மரபு. அந்த வரிசையில் உங்கள் தாத்தாவுக்கு அங்கே சூட்டியிருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கும் அங்கே தான் முடி சூட்டியிருக்காங்க. ஆமாம், எங்கள் முன்னோர்கள் எல்லாருக்குமே அங்கே தான் முடி சூட்டியிருக்காங்க பாரம்பரியமாகவே. தில்லி நடராஜர் கோயிலில் வந்து வருடத்துக்கு இரண்டு உற்சவம் நடைபெறுவது வழக்கம். ஆணி ஆணி உத்திர தரிசனம் மார்கழி திருவாதிரையில் அந்த சமயம் வந்து நடராஜ பெருமான் வந்து சபையிலேருந்து வெளில வருவார். வெளில வரும்போது வந்து தேரில் எழுந்துருள்றதுக்கு முன்னாடி முதல் தீபாரதனையாக சோழ மண்டகப்படி சோழ தீபாரதனை நடப்பது என்னுடைய தலைமையில் நடக்கிறது வழக்கம். எங்கள் முன்னோர் தலைமையில் தந்தையார் தலைமையிலையும் நடந்திருக்கு, முப்பாட்டினார் எங்கள் தாத்தா ஆண்டிப்பசுரப்பு சொன்னார் அவர்களையும் நடந்திருக்கு. தற்போது என்னுடைய தலைமையில் அந்த சோழ மண்டகப்படி முதல் தீபாரதனை நடப்பது வழக்கம். சோழ மண்டகப்படி அப்படின்றது உங்க குடும்பம் செய்யறது. ஆமா, உங்க அந்த சோழ மன்னர்கள் மட்டுமே செய்யற அவங்க. ஆமா ஆமாம், ஒரு நிகழ்ச்சி. ஆமாம், நிகழ்ச்சி. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்னோட முன்னோர்களுக்கு வந்து மன்னர் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து சோழ மன்னர்கள் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி நிறைய அந்த சண்டை நடக்கிறத பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லுங்கள், நீங்கள் என்ன சமூகம் அப்படின்றது? நாங்கள் வந்து வன்னிய குலச்சத்திரியர் சமூகம். நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவீங்க இல்லையா? ஆமாங்க. அதில் என்னென்னு போட்டிருக்கோம்? அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து இந்து வன்னிய குலச்சத்திரியர் தான் இருக்குது. எங்களோட முன்னோர்கள் வந்து மகா வன்னிய குலச்சத்திரிய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பல நிகழ்வுகளில் வந்து வன்னிய குலச்சத்திரிய மகா சங்கத்தில் மாநாட்டில் வந்து தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. எங்கள் என்னுடைய தந்தையார் சிவம்பரநாதஸ்வரப்பு சொன்னார் தலைமையேற்றிருக்காங்க. என்னுடைய தாத்தா ஆண்டிபஸ்வரப்பு சொன்னார் அவர்கள் தலைமையேற்று பல நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. எங்கள் முப்பாட்டினார் தெல்லிகணஸ்வரப்பு சொன்னார் அவர்கள் வந்து மகா வன்னியகுல சத்திரிய சங்க கடலூர் ஜில்லா போர்டுக்கு தலைமையேற்று நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து வன்னியகுல சத்திரிய சங்க நிகழ்ச்சிகளில் மாநாடுகள்லாம் கலந்துக்கிறேன். ஆந்திராவில் அக்னிகுலச்சத்திரிய உறவுகள் நடத்தின நிகழ்ச்சிக்கும் கர்நாடகாவில் வன்னியகுலச்சத்திரியர்கள் நடத்தின மாநாட்டுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் நானும் சென்று வந்து சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்திருக்கேன். இளவரசரே, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் சோழ பேரரசர்களான உங்கள் முன்னோர்கள் கட்டின கோயில்கள் தான். அவர்களுடைய நிலைமை வந்து சிற்றரசர்களாகவும் ஜமீன்தாரர்களாகவும் மாறினதுக்கு அப்புறமும் கூட கோயில்களை கட்டியிருக்காங்களா? எங்களுடைய முன்னோர்கள் வந்து சிதம்பரம் நடராஜ பெருமான் திருக்கோயிலுக்கு வந்து பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. நிறைய நிலங்கள் வந்து கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் காயத்ரி அம்மன் கோயில் பல திருக்கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. சிதம்பரத்தில் சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய கோயில்களை வந்து நிறுவியிருக்காங்க எங்கள் முன்னோர்கள். அதுக்கு நிறைய நிலங்களும் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. உங்கள் குலதெய்வம் பற்றி சொல்லுங்கள் இளவரசரே. வந்து தில்லை நடராஜ பெருமான் வந்து முதன்மை குலதெய்வம். தில்லை காளி வந்து போர் தெய்வம். நிசும்பசூதனி என்கின்ற தில்லை காளி, கொற்றவை என்கிற தில்லை காளி வந்து அது ஒரு குலதெய்வம். கிராம தெய்வதை வந்து ஐயனார் என்கின்ற குட்டியாண்டவர் அது கிராம தெய்வம் குலதெய்வம். சரி இளவரசே, உங்களுக்கு வந்து இப்போ திருமண பந்தங்கள்லாம் எப்படி இருந்தது? இப்போ பாண்டிய பல்லவர்கள் அந்த வம்சங்களோடையும் திருமண பந்தங்கள் உங்களுக்கு இருக்கா? இருந்ததுங்க. சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், ஹொய்சாலர்கள், சாளுக்கியர்கள், சம்புராயர்கள், கச்சிராயர், காடவராயர்கள் எல்லாருக்கூடையும் திருமணம் உறவு. எல்லா மன்னர்களோடுமே அந்த திருமண பந்தம் இருந்தது. சேரர்கள் கூடயும் பல்லவர்கள் கூடயும் இன்றைய காலகட்டம் வரைக்குமே திருமண உறவு இருந்துட்டு இருக்கு. தற்காலம் வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த வம்சாவளியினரும் இன்னும் இருக்காங்க? இருக்காங்க. அந்த வம்சாவளியினரும் தற்போது வரைக்கும் இருக்காங்க. பல்லவ வம்சம், சேர வம்சம், பாண்டிய வம்சம்லாம் இன்னும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை மையப்படுத்தி, அதாவது சோழர்களை மையப்படுத்தி வந்த அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தாங்க. எப்படி உங்களுக்கு அது திருப்தியா, இல்லை உங்களுக்கு அதில் மன வருத்தங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை சந்தோஷப்பட்டீங்களா படம் பார்த்து? திருப்தி. ஆனால் ஒரு சில மன வருத்தங்களும் இருக்குது. ஏன்னா சோழர்களோட புலிக்கொடியை வந்து அதில் உண்மையான புலிக்கொடியை காட்டல அவங்க. ஓ, அது ஒரு வருத்தம். ஆனால் அது நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது.
சோழர்கள் வந்து திருநீர் இல்லாமல் சைவ அந்த சைவ சின்னம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சோழர்கள் வந்து சைவ சின்னம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதை வந்து அதில் சரியாக காட்டல. ஒரு சில இதில் வந்து சோழர்களை வந்து ஒரு தவறாக காட்டுற மாரி ஒரு சில காட்சி அமைப்பெலாம் வச்சுருந்தாங்க. மது அருந்திட்டு நடனம் ஆடுற மாரி இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய மனவருத்தம் இருக்குது. பொன்னியின் செல்வன் சம்பந்தமாக சோழ இளவரசன்ற முறையில் உங்களையோ உங்கள் குடும்பத்தாரையோ வந்து அவர் வந்து பார்த்தாரா? டைரக்டர் மணிரத்னம் வந்து உங்களை வந்து இல்லை பார்க்கலங்க, அணுகலை, எதுவும் தொடர்பு கொள்ள. கல்கி குடும்பத்தாருக்கு வந்து 1 கோடி கொடுத்துருக்காங்க எழுதுனதுக்காக. படத்துக்கு முன்னாடியும் உங்களை பார்க்கல, பின்னாடியும் உங்களை பார்க்கல, இல்ல பார்க்கல. இந்த படத்துல சில மனவருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி 1000 ஒரு ஒன்னு படம் வந்தது, சோழர்களை மையப்படுத்தி வந்த படம் தான் சொல்லுவாங்க. அந்த படம் உங்களுக்கு திருப்தியா இருந்தது? அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல, அதுல ஒரு சில காட்சிகள் திருப்தியா இருந்தது, பல காட்சிகள் வந்து கொஞ்சம் அதிருப்தியா தான் இருந்தது. ஏன்னா சோழர்களை வந்து நாகரிகமற்றவர்களாகவும் ஏதோ காட்டு மிராண்டிகள் போலவும் அவரு காமிச்சிருந்தாரு, சித்தரிச்சிருந்தாரு. அவர் எதை எதை அடிப்படையா கொண்டு எடுத்தாருன்றது தெரியல. என்ன சொல்ல வராருன்றதும் என்ன சொல்ல வராருங்கிறதும் தெரியல. சோழர்களோட குலதெய்வம் நடராஜருங்கிறத காட்டியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் எப்படி சோழர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ சைவப்பற்றுள்ளவர்களாகவும் அவங்க எப்படி ரியலாக இருந்த மாரி அதையும் காமிச்சிருக்காங்க. அது பாராட்டுக்குரிய. சோழ இளவரசருடனான எனது உரையாடல் முடிந்த பின்னர் இவர்களின் முக்கிய தலைநகரங்களுள் ஒன்றான பழையாறைக்கு சென்றோம். அங்கே சோழர்கள் கட்டிய பழமையான சிவன் கோயிலான சோமநாத சுவாமி கோயில், சேதமடைந்த சிற்பங்கள், கோபுரங்கள், தரைமட்டமாகி போன சோழன் மாளிகை, சோழ படைகள் நிறுத்தப்பட்டிருந்த இடங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் சோழ இளவரசர் வேதனையோடும் ஏக்கத்தோடும் உற்று நோக்கியதை கவனிக்க முடிந்தது. சோழர் குல தெய்வம் அந்த சிவபெருமான் இன்னும் என்னென்ன திருவிளையாடல்களை எல்லாம் நடத்த இருக்கிறாரோ